கொரோனா பரவல். இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளின் பயணிகளுக்கு தற்காலிக தடை விதித்தது ஜப்பான் நாடு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து ஜப்பானுக்கு பிரவேசிக்கின்ற பயணிகளுக்கு அனுமதி வழங்குவதில்லை என அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸின் புதிய திரிபு ஜப்பானில் பரவாமல் தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவ் ஆகிய தெற்காசிய நாடுகளுக்கான கடுமையான எல்லைக் கட்டுப்பாடு வெள்ளிக்கிழமை, அதாவது 21ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதனிடையே ஜப்பான் அரசாங்கத்தினால் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ள கட்டுப்பாடுகளின்படி அவசரகால சூழ்நிலைகளுக்கு அமைய நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள், பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவுக்கு விஜயம் செய்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் ஜப்பான் நாட்டுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளிலிருந்து வரும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்களும், ஜப்பானில் வசிப்பதற்கான அனுமதி பெற்ற வெளிநாட்டவர்களும் ஜப்பான் திரும்பியவுடன் 6 நாட்கள் நியமிக்கப்பட்ட இடங்களில் கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஜப்பான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் தனிமைப்படுத்தல் காலப்பகுதியின் 3வது மற்றும் கடைசி நாளில் அவர்கள் PCR பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.